அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணனை நினச்சி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை படிச்சுட்டு நான் பேசலான்னு நினைக்கிறேன். என் நேரத்திலும் கவிதை சொல்வீர், என் நேரத்திலும் ஒரு சினிமாவை உண்டு மகிழ்வீர், என் நேரத்திலும் திரைக்காட்சி உருவாக்கி சொல்வீர், என் நேரத்திலும் இசையின் மெட்டை தீர்மானிப்பீர், என் நேரத்திலும் கதை சொல்வீர், என் நேரத்திலும் உறங்குவீர், என் நேரத்திலும் இரண்டு இட்லிக்கு கெட்டி சட்னி வைத்து உண்பீர், என் நேரத்திலும் கழிப்பீர், எவ்விடத்திலும் கால நேரமின்றி எதற்கும் துணிந்தே இருப்பீர். காதல் பெண் உங்களை கைவிடும்போது, பெற்றவர் உங்களை கைவிடும்போது, உற்றவர் உங்களை கைவிடும்போது, குடும்பம் உங்களை கைவிடும்போது, ஊர் உங்களை கைவிடும்போது, சமூகம் உங்களை கைவிடும்போது, குருநாதர் உங்களை கைவிடும்போது, உங்கள் வழித்தோன்றல் உங்களை கைவிடும்போது, அதிர்ஷ்டம் உங்களை கைவிடும்போது, என் நேரத்திலும் பிரசன்னத்தில் இருக்கும் காலபைரவர் போல அருள் பாலிப்பீர். ஸோ என் நேரத்திலும் அருள் பாலிக்கிற ஒரு பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு காலபைரவர் தான் எங்கள் அண்ணன் சீமோகன். நான் எனக்கு ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த மேடைக்கு வந்தது வந்து வாழ்த்தி பேசணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மேடைக்கு வரலை. அண்ணனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடும்னு தான் நினச்சேன். நல்ல ஒரு முத்தம் ஒன்று அண்ணனுக்கு கொடுத்துட்டு அவரை வணங்கிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் பவா செல்லத்துறைக்கும் வேடியப்பன், அண்ணம் கதிர் இந்த மாதிரி நண்பர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது குருநாதருக்கு முத்தம், குருநாதருக்கு முத்தம், அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ண உங்களுக்கு நன்றி. நான் முத முதல்ல மெட்ராஸுக்கு, அதாவது நான் இந்த சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது மெட்ராஸாக இருந்துச்சு. அப்போ நான் வந்தேன். ஒரு நாள் காலையில் ஒரு ஒல்லியாக என் வயசில் இருந்த ஒரு பையன் சைக்கிளில் ஒரு கையெழுத்து பிரதியோடு வந்தாப்புல, அவர் தான் நான் முத்துக்குமார். அவர் பார்க்க வந்தது ஐந்து கோவிலான, என் ரூமில் இருந்து ஐந்து கோவிலான். அப்போ அந்த ரூமில் நான் இருந்தேன். அதை புஸ்தகமாக்கி வெளியிடணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தாப்புல. அந்த ரூமில் இருக்கிற யாருக்குமே கவிதை மேலே பெரிய ஒரு பிரியமோ ஈடுபாடோ யாருக்குமே அப்போ இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த கையெழுத்து பிரதி எடுத்து நான் படித்தேன். படிச்சுட்டு எனக்கு அந்த கவிதைகள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் உடனே சொன்னேன், ஏ இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அந்த கவிதைகள்லாம் ரொம்ப நவீன கவிதையாகவும் இருக்குது, அதே சமயத்தில் எளிமையாக இருக்குது, ஒரு ஆள்கிட்ட போய் தண்ணி கேட்குற மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதிலிருந்து முத்துக்குமாரை நானும் வந்து நண்பர்களானோம். அப்புறம் முத்துக்குமார் பின்னாடி நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அப்படி முத்துக்குமார் வழியாக நான் கண்டடைந்த ஒரு இடம் தான் வந்து அண்ணன் சீமோகன். அப்போ எனக்கு போவேன் வருவேன் அவ்வளோதான். அவர் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது கட்டமாக நான் அவரை பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாச்சு. அது எப்படின்னா, ஒரு மனுஷன் தோற்று போய் புறக்கணிக்கப்பட்டு நின்ன ஒரு காலத்தில் நான் வந்து அவரை சந்தித்தேன். ஆல்மோஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்தில் நான் வந்து அவரை சந்தித்தேன். அவர் எனக்கு எந்த ஆறுதலும் சொல்லவே இல்லை, அவர் எனக்கு எந்த அறிவுரையும் சொல்லவே இல்லை, அவர் எனக்கு வழிகாட்டவும் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக என்னை அவர் அவமதிக்கவே இல்லை.
இன்னும் சொல்ல போனால் பொறுமை இல்லாமல் இருந்த என்னைய பொறுமைன்னா என்னன்னு புரிய வச்சதே அவர் தான். பொறுமை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த என்னைய புரிய வச்சு. நான் ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவை அவட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு 80 வயசு. அப்போ சொன்னார், அவர் வேற எதுவுமே சொல்லல, அவர் என்ன சொன்னார், ரசம் மட்டும் சாப்பிடாமல் இருக்காதரான்னாரு. எப்போ சாப்பிட்டாலும் ரசம் சாப்பிட்றா போடான்னாரு. இதுதான் அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். மோகன்னா எனக்கு ஒரு ரசத்தை குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாப்புல, அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் அவட்டந்து கற்றுக்கிட்டது. எப்பயுமே தந்தவங்களுக்கு தெரியாது, வாங்கின எனக்கு தெரியும். தந்தவங்க மறந்துடுவாங்க, ஏன்னா ஆசிரியர்கள் அதை மறந்துடுவாங்க, ஆனால் பெற்ற மாணவனுக்கு தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அப்படி அவர் எனக்கு ஒரு ரசத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். எவன் உன்னைய புடனையை பிடிச்சி தள்ளுறானோ அவனை முதல்ல ஜீரடிட்டான். எவன் உன்னை புடனையை பிடிச்சி தள்ளினானோ அவனை ஜீரணிடான்றத அவரோட ஒவ்வொரு செயல் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அதிகாலையில் அவர் வீட்டு வாசலில் போய் நான் நின்றுருக்கேன், வெயிட் பண்ணுவேன் அவர் வர்றதுக்கு வெளியில், உசுபிட மாட்டேன். என்னோடய அன்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய அன்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி, ஏன்னா அப்போ தான் எனக்கு கல்யாணம் வேறு ஆகிருக்கு, ஏன் ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஏய் சாம்பிட்றா, வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே கிடையாதுரா, சமாளிச்சுக்கிட்டே போகிறதான்ட்டாங்கச்சு. வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே கிடையாதுரா, அப்படியே சமாளிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகிறதான்டா கூட அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான பதில் எனக்கு, இது எனக்கு சரியா இருக்கு, அந்த டைத்துல புரியலை எனக்கு. இத எனக்கு புரிய வச்சதுன்னா அது அண்ணன் சீமோகன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு தொடர்பற்ற தொடர்பு. என்னோட தாத்தாவையும் எங்க அம்மாவையும் நான் அவர்கிட்ட பார்த்தேன். நீங்கள் ஆடு மிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்துக்கிட்ட இருந்து ரெண்டு குலையை உடச்சி உடச்சி போட்டிங்கன்னா அடுத்த நாள் ஆடு என்ன பண்ணோம்னா அதுவாக கால காலத்துக்கு ட்ரை பண்ணும். ஆனால் அது உயரமான மரமாக இருக்கும். ரெண்டு தடவை அந்த ஆட்டுக்கு முன்னாடி உடச்சி இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டுக்கு ஒரு சிட்ட நம்பிக்கை, நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு. இப்படி நான் காலை தூக்கிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு குலையை உடச்சி போட்டவர் தான் சீமோகன். இது மாதிரி இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரெண்டு குலையில உடச்சி போட்டிருக்கு. ஒரு நாள் ராத்திரி எங்க அண்ணன் கோணங்க நான் பார்க்கும் எனக்கு 23 வயசு, அண்ணன் பதிப்பகத்துல புஸ்தகம் படிக்கிறதுக்காக அந்த கடையில போய் வேலைக்கு செஞ்சுட்டேன். லோகு ராமசாமி, அந்த ஓவியர் லோகு ராமசாமி தான் அந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. அப்ப அண்ணன் வருவாப்புல, அப்ப எப்படி இருந்தாப்புல அதே மாதிரி இப்படி இருக்காரு, இன்னும் வயசே ஆகாம இருக்காப்புல. ஒருவேளை நிறைய நடந்தா அப்படி வயசாகாம இருக்கும் போல தெரியாது. எங்க அண்ணன் வந்து கோணங்க அண்ணன் வந்து பேசுனதை பூரா எழுதியிருந்தா, லியோ டால்ஸ்டாய் இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இருக்கா அப்படி. அது மாதிரி தான் வண்ணன் சார், வண்ணன் சார். ஏன்னா அது இன்னும் சொல்ல போனால் சுபமங்களா வந்த நேரம் வண்ணன் சார் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ ஒரு இலக்கிய ஆளுமைகளோடு நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. மோகன் அண்ணன் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து, நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அமர்வு எனக்கு ரொம்ப உண்மையில் எனக்கு பிடிக்கல. அது இதுக்கு முன்னாடி ஒரு அவரை பற்றி ஆய்வு இருக்குங்க. அவரோட 70வது பிறந்ததான் இல்லை, ஒரு 10 லட்சம் ரூபா அவர் கிடைக்க போகிற நேரத்தில் எவன் கேட்டது இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு, வேட்டு போடுற நேரத்தில் என்ன விமர்சனம், அதை தனி நிகழ்வாக நடத்தியிருக்கணும் வேடியப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் என்னடாது கடைசி வரைக்கும் நிகழ்ச்சி இது மாதிரி தான் போகும் போல தெரியுது, ஏன்னா சொற்களே புரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் வந்து
நண்பர் சங்கர் ராம சுப்பிரமணியனோட கண்ணீர் வேற என்னை பயங்கரமா பாதிக்குது. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி மேற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நல்ல வேலை இது ஒரு வேற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, டீ குடிக்காம சொன்னாப்பிடலாம். பவா செல்லத்துறை, பவா செல்லத்துறை கதை சொல்லி கதை சொல்லி உருவாக்குற தமிழ் எழுத்தாளர்களை பற்றிய பிம்பம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு 100 கதை சொல்லி ஒரு உண்டாக்குனா ஒரு புண்ணியம் உண்டாச்சுன்னா அந்த புண்ணியத்துக்கு இணையானது இந்த விழா. அந்த புண்ணியத்துக்கு இணையானது இந்த விழா. மோகன்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஒரு இயற்கையோட இயல்புணர்ச்சி தன்மையை நான் பார்த்துருக்கேன். அவர் கூட்டமாக இருக்கமே தனியாக இருப்பாப்புல, தனியாக இருக்கமே கூட்டமாக இருப்பாப்புல, அது தெரியுமா? நீங்கள் அவர் தனியாக தான் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அவர் கூட்டமாக இருப்பாப்புல, அந்த தரிசனம் எனக்கு தெரியும். நீங்கள் உண்மையாக நேசிச்சா தெரியும். இப்போ நள்ளிரவில் அவர் வெளியிலிருந்து நினைக்கும் போது பூக்கள் உதுகிற ஓசை எனக்கு கேட்குதுன்னு ஒரு கவிதை எழுந்தார். அவருமே இன்னொரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு அவர். ஏன்னா ஒரு தான் வீட்டில் வளர்க்குற ஒரு செடிக்கும் அவருக்குமான உறவை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதில் நான் நீர் ஊற்ற முயற்சி பண்ணுறேன், என் நீரை ஏற்க மறுக்குது அந்த செடின்றார் அப்படின்னு அவர் சொல்கிறார். லிட்ரேச்சரை பற்றிய ஒரு கிளியர் ஐடியாவை எனக்கு வந்து உண்டாக்குனதுன்னா அது மோகன் அண்ணன் தான். அதே மாதிரி மோகனுடைய சினிமா அறிவு ரொம்ப முக்கியமானது. இனி அடுத்த 10 வருஷம் அவருக்கு வந்து சினிமாவில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய சினிமா அறிவு, அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பிடிச்ச சரோஜாதேவி அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த புஸ்தகத்துக்கு நம்ம போகிறதே கிடையாது. நம்ம எப்போ எல்லாமே ப்ராக்டிக்கல் தான், தியரியே கிடையாது. ஏன்னா அதே மாதிரி வந்து எனக்கே அவர் சில நேரங்களில் வந்து காதல் பரிசு ஜெவன் கணேசமே தெரிஞ்சிருக்காரு. ஒரு ஜிப்பா போட்டு அவ்வளோ ஸ்டைலாக இருப்பார். அந்த அவைலபிள் லைட்டில் அவரை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு பொடி கூட நான் அவர்கிட்ட வந்து புகாரை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வாழ்வு தனக்கு எதுவுமே தராத ஒரு மனுஷன் புகார் இல்லாமல் இருக்கிறதுன்றது எவ்வளோ உன்னதமான குணம். புகார் இல்லாமல் இருக்க முடியுமா? காலைல அவர் 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே பூக்கள் உதிர்ற ஓசை கேட்குது. எனக்கெல்லாம் என் நெஞ்சில் குத்திட்டு போனே வந்து உட்காந்துடுறேன். அந்த நேரத்தில் தர்த்தனியம் பிடிச்சாரு. காலை 4 மணிக்கு உட்காந்துறேன், அவன் கூட தர்க்கம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அவன் எதிரில் இல்லை, அவன் பேசிக்கிட்டே வெளியில் வர வேண்டியிருக்கு. கோவத்தோட நம்ம காலை வாரி விட்டு முன்னாடி வந்து நின்றுருக்கான், புலப்புல மண்ணளி போட்டே வந்துடுறான். ஆனால் அவருக்கு எந்த புகாருமே இல்லாருக்க ஒரு நிறைவான மனம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இலக்கியத்துக்கு மிக முக்கியமான தேவையே அதுதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் தண்ணீர் கேட்க தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு மோர் கொடுக்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இலக்கியம் உருவாகிற இடம் நான் நம்புகிறேன். அதை உணர்ந்து செய்கிற ஆள் தான் குரு. அப்படி ஒரு காரியத்தை எனக்கு அவர் செஞ்சார். அப்புறம் மோகன் சார்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான, மோகன் அண்ணன்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எடிட்டிங். நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அவர்கிட்ட வந்து அவர் நிறைய நாவல்களை எடிட் பண்ணியிருக்காரு. அதை நான் முத்துக்குமார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் ஒரு நாள் கூட என்கிட்ட அதை சொன்னதில்லை. நிறைய நாவல்களை அவர் எடிட் பண்ணியிருக்கார். நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் புக்கை வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கொடுத்தானே, இதை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பென்சிலில் ஓரத்தில் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு ரெண்டு வார்த்தையாக எழுதி வச்சுருந்தார். அப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு அவர் சொன்னார், கில்லிங் த டார்லிங்னார். சீனு நல்லா இருக்கு, ஆனால் இந்த கில்லிங் த டார்லிங்னு இப்போ லிட்ரேச்சரில் வந்து எப்படின்னா ஒரு கதாபாத்திரம் பிடிச்சிருச்சுன்னா அதை நம்ம ஓவர் ஃப்ளோ பண்ணுவோம், ஒரு ஓவர் ஃப்ளோ பண்ணுவோம். அது மாதிரி சில இடங்களில் இருக்குது கில்லிங் த டார்லிங், அதெல்லாம் கட் பண்ணிடு அப்படின்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு விழிப்புணர்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ வெரி ஃபைன் எடிட்டிங் ஆஃப் சென்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. நான் வந்து அதாவது மொழிக்கு முந்தியது காட்சி. நான் ஒரு ஃபிலிம் டைரக்டரு,
நான் கவிதை எழுதுறேங்கிறது ஏதோ சைடில் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் என்றைக்குமே நான் கவிஞர்னு சொன்னதே கிடையாது. சொல்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா உடம்பு எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதிட்டாரான், காமாட்சியை பற்றி ஒரு பாட்டு வெண்பா இலக்கணத்தில் எழுதிட்டாரான். எழுதிட்டு பக்கத்தில் ஒரு புலவரை கூப்பிட்டு எங்கே தேமா புளிமா இடிக்குதா பாருன்னு கொடுத்தாராம். கொடுத்தவொடனே அந்த அம்மா வாங்கி அந்த புலவர் வாங்கி பார்த்துட்டு, ராமச்சந்திரா கரெக்டாக இருக்குது, இனிமேல் நீ புலவர் தான், நிறைய பாட்டு எழுதுனுச்சான். அவங்க அம்மா சோறாக்க மாட்டேன்ட்டுருச்சான், ரெண்டு நாள் சோறாக்க மாட்டேன்ட்டுருச்சான். அவர் என்னம்மா ஏன்னொடனே முதல்ல அதை கிழிச்சு போட்டுனுச்சான். ஏன்னா இதை எழுதுறீங்கன்னா தர்தயம் வந்துடும், வறுமை வந்துடும். இதை நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன். தொடர்ந்து கவிதை எழுதுனா பேமெண்ட் வர்றதெல்லாம் கட்டாயிருது. கவிதை எழுத வச்சோம்னா பேமெண்ட்லாம் வருது, பாக்கியெல்லாம் வசூல். இது அனுபவ ரீதியாக நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நான். அதனால் நான் ஒரு லிட்ரேச்சர் மேன் எப்பயுமே நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்பயுமே எங்கேயுமே விரும்பினதில்லை. அதே மாதிரி இந்த சிற்றிலக்கிய மனோபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் எதிரானவை நான். என்ன சிற்றிலக்கிய மனோபாவம்னா, எழுதிட்டு அதை மறந்துடுறது. அதுவாக காற்றுல மிதந்து உயிராகி திரும்ப படைப்பிலக்கியமாகி மலர்ந்து நம்மக்கிட்ட வரணும்னா அது நம்ம சிலைக்கு காலுக்கீழே தான் வரணும். வாழும்போது எதையுமே எதிர்பார்க்காம, ஆனால் அதுக்குள்ள ஒரு நிஜம் இருக்குது, சத்தியம் இருக்குது. எதையுமே விளம்பரத்தால் அடைஞ்சிட முடியாது, எதையுமே விளம்பரத்தால் அடைஞ்சிட முடியாது. ஆனால் இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அப்படியே உருவாகி வரணும் அப்படிங்கிற அந்த சிற்றிலக்கிய மனப்பான்மை வந்து அப்படிங்கிறது வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த விழா ஒரு இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த நேரத்தில் இது நடந்ததுக்காக நான் முடிக்கணுமா? ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுப்பேன், நினைக்க கூடியவனா. அப்போ வந்து ஒளிக்கு மூத்தது ஒரு காட்சி, அப்ப சொல்றதுக்கு சொற்கள் தேவையில்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் இலக்கிய உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்றதுக்கு சொற்கள் தேவையில்லை அப்படிங்கிற இலக்கிய உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் மோகன், பல்லாண்டு வாழ்க. கால பைரவன் போல் வாழ்க, அருள்பாலிக்க, பல்லாண்டு வாழ்க.